ஹாய் குட்டீஸ் வணக்கம். நம்ம இப்போ ஒரு கதை பார்க்க போகிறோம், நரி கதை. ஒரு நரி அதிகாலையில் எழுந்து மேற்கு நோக்கி வேட்டைக்கு புறப்பட்டது. கிழக்கே இருந்து எழுந்து ஒரு சூரியன் ஒளியில் அதன் நிழல் வெகு நீளமாய் பெரியதாய் தெரிந்தது. நரிக்கு ஏக குசி, நான் ரொம்ப பெரிய ஆளாக்கும், அதுவும் இந்த காட்டில் ராஜாவாக உள்ள சிங்கத்தை விட பெரியவனாக நான் உள்ளேன் என நினைத்து கொண்டு வேட்டைக்கு சென்றது. செல்லும் வழியில் நரி ஒரு சிங்கத்தை கண்டது. சிங்கமோ சற்று முன்னர் தன் ஒரு மானை வந்து வேட்டையாடி அதை உண்ட கலப்பில் சாப்பிட்டுட்டு மெதுவாக நடந்து ஓரமாக போயிட்டு இருந்துச்சு. நரி தன்னுடைய நிழலை கண்டு சிங்கத்தை விடவும் பெரியதாக இருப்பதா நினைத்து கொண்டு சிங்கம் வரும் வழியில் நடந்து சென்றது. சிங்கமும் நரியும் ஒன்றும் செய்யாமல் கடந்து சென்று விட்டது. நரிக்கோ ரொம்ப சந்தோஷம், நம்ம சிங்கத்தை விட பெரியதாக இருப்போம் போல் நினைத்து கொண்டு அன்று மாலை தன்னுடைய வீட்டிற்குள் சென்றது. மாலை வீட்டிற்கு சென்றதும் நரி காட்டில் ஒரு மிருகங்கள் எல்லாம் அழைத்தது. மாலை வீட்டிற்கு சென்றதும் நரி காட்டில் உள்ள மிருகங்களை எல்லாம் அழைத்தது. அனைத்து மிருகங்களும் நரியின் கூட்டத்திற்கு வந்தது. நரி அனைத்து மிருகங்களிடம், இனிமேல் இந்த காட்டிற்கு நான் தான் ராஜா என்றது. யானையோ, இந்த நாங்கள்லாம் ஏற்க முடியாது. உடனே நரி காலையில் நடந்த சம்பவத்தை கூறி சிங்கமே என்னை பார்த்து பயந்து சென்றதுன்னுச்சு. கூட்டத்தில் இருந்த மானோ சிங்கத்தை முன்னாடி மண்டிட்டு சொல்லு, பிறகு உன்னை இந்த காட்டிற்கு ராஜாவாக்குகிறேன் என்றது. அடுத்த நாள் நரியும் அந்த சிங்கத்தை தேடி சென்றது. செல்லும் வழியில் சிங்கம் தன்னுடைய பாதையை நோக்கி வருவதை கண்டு நரி கர்வத்துடன் நின்றது. சிங்கம் வந்தவுடன் சிங்கத்தை பார்த்து என் முன் மண்டிட்டு செல். சிங்கமும் மிகவும் கோபம் கொண்டது. தரைக்குறைவாக பேசிய நரியை பார்த்து உன்னை மன்னித்து விடுகிறேன், உடனே இங்கிருந்து செல் என்றது. நரியோ சிங்கம் தன்னை கண்டு பயந்து விட்டது என நினைத்து நரி முடியாது என்று பதில் கூறிக்கொண்டே தன்னுடைய நிழலை பார்த்தது. அது மதிய நேரம் என்பதால் நிழல் உண்மையான அளவில் இருந்தது. அப்போதுதான் நரிக்கு புரிந்தது, சூரிய ஒளியில்தான் தன்னுடைய நிழல் பெரியதாக இருந்தது. இதை பொறுத்து கொள்ள முடியாத சிங்கமோ நரியை ஒரே அடியாய் கொன்றது.